ஹாய் காய்ஸ், நான் தான் உங்களுடைய ப்ரோக்ராம் பண்ணி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம லாஸ்ட் வீடியோ வந்துட்டு ஆப்ரேட்டர் சொல்லி கொடுத்தேன், அப்புறம் சி லாங்குவேஜ் என்ன புக் எல்லாம் நிறைய விஷயம் நான் ஒரு 4 வீடியோஸ் போட்டிருப்பேன் இல்லையா. இன்றைக்கி நான் என்ன பார்க்க போகிறேன் அப்படின்னா, இஃப் கண்டிஷன், இஃப்பு, எல்ஸ் இஃப்பு அண்ட் வெறும் எல்ஸ் மட்டும் எப்படி இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது இதை பற்றி பார்க்க போகிறோம். ஆனால் சும்மா பார்த்தா மறந்துடும் இல்லையா, சும்மா இதை இஃப் இது யூஸ் பண்ணுறோம், எல்ஸ் இஃப் யூஸ் பண்ணுறோம், எல்ஸ் இது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் மறந்துடும் எல்லாத்தையுமே. அப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதோட எதை கம்பைன் பண்ணி படிக்க போகிறோம், சின்ன டாஸ்க் கூட கம்பைன் படிக்க போகிறோம். என்ன டாஸ்க் அப்படின்னா, மார்க் கிரேடு. ஓகே, மார்க்குடைய கிரேட் எப்படி எடுக்கிறது, புரியுதா? மார்க் யூஸ் பண்ணி கிரேட் எடுப்பேன். இப்போ தான் ஜீரோவிலேருந்து, இப்போ எப்படின்னா ஜீரோவிலேருந்து 29 வரைக்கும் ஒரு பையன் மார்க் எடுத்துருக்குறான் அப்படின்னா அந்த பையனை ஃபெயில் அப்படி சொல்லணும், புரியுதா? அதே 30லேருந்து 49 வரைக்கும் ஒரு பையன் மார்க் எடுத்திருந்தான் அப்படின்னா அந்த பையன் வந்து டி கிரேட் அப்படின்னு சொல்லணும், டி கிரேட், ரைட்டா? அப்புறமேட்டு வந்துட்டு 50லேருந்து 69 இந்த மார்க் எடுத்திருந்தான் அப்படின்னா அவன் வந்துட்டு சி கிரேடு. ஓகே, இந்த மாதிரி இருக்கும், இது நான் ஃபுல்லாக எழுதிடுறேன், அப்போ தான் புரியும் இல்லையா. அப்புறமேட்டு வந்துட்டு 70லேருந்து 90 வரைக்கும், சாரி 89 வரைக்கும் எடுத்திருந்தா அப்படின்னாக்கா அவன் வந்துட்டு பி கிரேடு, கரெக்டா? அப்புறம் 90லேருந்து 100 வரைக்கும் எடுத்திருந்தா அப்படின்னாக்கா ஏ கிரேடு. இதுதான் நம்ம டாஸ்க்கு, இதுதான் நம்மளோட பண்ண போகிறோம். அதை தெரிஞ்சு அவங்களுக்கு 0-79 ஃபெயிலு, இதுனா டி கிரேடு, இந்த வேல்யூ இந்த மார்க் பையன் எடுத்திருந்தா சி கிரேடு, இந்த மார்க் எடுத்திருந்தானா பி கிரேடு, இதை தான் ஏ கிரேடு. இது வரைக்கும் புரியுதா? ஓகே, இதான் டாஸ்க், இதான் பண்ண போகிறோம், இது கோடிங் பண்ண போகிறோம். இதில் என்னென்ன கற்றுக்க போகிறோன்றத நாலு கஷ்டம் வச்சு சொல்லிடுறேன். என்ன ஆப்ஜெக்ட்டு நமக்கு இதில் இருக்குது அப்படின்னா, இந்த டாஸ்க் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறது எப்படிங்கிறத லேர்ன் பண்ணிக்கலாம், ரிலேஷன் ஆப்ரேட் யூஸ் பண்ண லேர்ன் பண்ணிக்கலாம், லாஜிக்கல் அண்ட் யூஸ் பண்ண லேர்ன் பண்ணிக்கலாம். இந்த இந்த டாஸ்க் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்து இந்த மூணையும் லேர்ன் பண்ணிக்கலாம், இஃப்பு, எல்ஸ் இஃப்பு, எல்ஸ், இது மூணையும் லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இந்த டாஸ்க்குடைய எய்ம். ஃபஸ்ட்டு டாஸ்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? எப்பயும் போல் கோடிங் என்ன பண்ணுவோம், மேலே வந்துட்டு ஆஷ் இன்க்ளூட் ஸ்டூடியோ .h. ஆக்சுவலாக இந்த லைப்ரரி எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம இப்போ ப்ரோக்ராமில் வந்துட்டு ஸ்கேன் எஃப், பிரிண்ட் எஃப் எல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அது லைப்ரரி வந்து பின்பில்ட் லைப்ரரி இருக்குது, சீக்கிரண்ட் சில கொஞ்சம் லைப்ரரிஸ் இருக்குது, அதுக்கு யூஸ் பண்ணுற எட்ரஃபைல் தான் இந்த எட்ரஃபைல், ஸ்டூடியோ ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட், அதான் ஃபுல் ஃபார்ம் அதுக்கு, ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட், அதாவது ஐஓனா இன்புட் அவுட்புட், நீங்கள் இன்புட்டாக கொடுக்கலாம் அவுட்புட்டாக எடுத்துக்கலாம் அதில். ஸோ அதுதான் அதோடைய மீனிங், புரியுதா? இப்போ நம்ம கோடிங் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இப்போது இன்ட் மெயின் போடணும், இன்ட் மெயின் ஓப்பன் ப்ராக்கெட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு மார்க் நம்மளே கொடுக்கலாம், ப்ரோக்ராம்லேயே கொடுக்கலாம், ஸ்கேன் ஆஃப் வாங்கி கொடுக்கறது நிறைய விஷயம் இருக்குது அதில், அதை நான் போக போக சொல்லித்தரேன். இப்போதைக்கு நாமளே டிஃபால்ட்டாக இன்ட் மார்க், ஓகே, மார்க் அப்படின்ற வேரியபிள் இருக்குது. இதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இப்போதைக்கு ஒரு என்ன வேலை எடுத்துக்கலாம், ஒரு 52 எடுத்துக்கலாமா? இந்த பையன் ஒரு பையனோட மார்க் வந்துட்டு 52 எடுத்துருக்கான். இந்த மார்க் என்ன கிரேடு எனக்குது, சி கிரேடு வரணும். இது எப்படி வர வைக்கிறதுன்னு பார்க்கலாமா? இது மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் கோடிங் பண்ணணும், என்ன மார்க்கோ செக் பண்ணி அதை வர வைக்கிறோம், அது மாதிரி கோடிங், ஓகே. ஆனால் ஆன்சர் எனக்கு சி கிரேடு தான் வரணும், ரைட்டா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு இஃப் போட்டுக்கலாமா? டேரெக்டாக இஃப் போட்டேன், டேரெக்டாக இஃப் கண்டிஷனுக்குள்ளே மார்க் அப்படிங்கிறது வந்துட்டு ஃபஸ்ட் இவரை சால்வ் பண்ணுறேன், இவரை சால்வ் பண்ணுறேன். எப்படின்னா, கிரேட்டர் தென் ஜீரோக்கு மேலே, கிரேட்டர் தென் ஜீரோக்கு, கிரேட்டர் தென் ஜீரோக்கு மேலேயும் அண்ட், புரியுதா? அண்ட் மார்க் அப்படிங்கிறது வந்துட்டு 29க்கு, அதாவது 30க்கு கீழே தானே 29 அப்படி எழுதலாமா, 30க்கு கீழே, முடிஞ்சுதா? இதாக இது ஆன்சர். இந்த நான் பேசுகிற தமிழை சி லாங்குவேஜாக மாற்றிட்டேன், ஜீரோக்கு மேலேயும் 30க்கு கீழே, அதான் கரெக்டாக ஆன்சர் வந்துச்சா? 29 தானே இது, இதுக்கு இது ஈக்குவல் தான் இல்லையா? லெஸ் தென் அப்படின்னா 30 எடுத்துக்காது, 39 தான் எடுத்துக்கோம். 39 கீழே இருந்தாலும் சரி, ஜீரோக்கு மேலே இருந்தாலும் சரி, இந்த கண்டிஷன் ஒர்க் ஆகும்னு சொல்கிற மாதிரி இதை எழுதி ட்ரை பண்ணேன். இதானே எழுதியிருக்கு இந்த இடத்துல. அப்படி எனக்கு என்ன பிரிண்ட் ஆகணும், எனக்கு என்ன பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா, பிரிண்ட் ஆஃப் ஃபெயில் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகணும். இது ஓப்பன் ப்ராக்கெட்டுக்கு போடுங்க, க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டாச்சு, இதுக்குள்ளே தான் இது பிரிண்ட் ஆஃப் கூட இஃப் கண்டிஷன் இருக்குது, ஓகே. அடுத்து இஃப் கண்டிஷன் எப்படி வரும் பார்த்தீங்க அப்படின்னா, இஃப் அதே இது இதுக்கு இது இது இதுக்கு அதெல்லாமா அதே மார்க், கரெக்டாக மார்க்கு 30க்கு கீழே தான் எழுதியிருக்கேன், ஆனால் 30லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 30, 30லேருந்தே
கரெக்டா? இது ஜீரோனா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஜீரோல இருந்து போகாது, ஒன்னுல இருந்து 39 வரைக்கும் எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக ஜீரோ கணக்கே இல்லை, பட் நான் ஜீரோ எடுக்கணும் அப்படின்னா ஈக்குவல் டு போட்டுக்கலாம் நீங்கள். பட் இங்கே எனக்கு போட்டு காட்டுற பாருங்களேன், 30 தானே சொல்லியிருக்காங்க, 30ல் இருந்து அதுக்கு மேலே, அதாவது கிரேட்டர் தென் 30க்கு மேலேயோ அண்ட் 30ம், அதனால் ஈக்குவல் டு போட்டிருக்கு இந்த இடத்துல. நீங்கள் இங்கே வேணால் ஈக்குவல் டு போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் மார்க் எது வரைக்கும் 49, அப்போது லெஸ்ஸர் தென் 50 போட்டுக்கலாம் நீங்கள். நான் ஒரு மெத்தட் எழுதுறேன், நீங்கள் ஒரு மெத்தட்குள்ளே எழுதிக்கலாம், பட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது இல்லையா? ஒரு கிரேட்டர் தனுக்கும் ஒரு ஈக்குவல் டுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுது உங்களுக்கு இந்த இடத்துல. நீங்கள் ஈக்குவல் டு போட்டிங்க அப்புடின்னா 30லேருந்து லெஸ் தென் போட்டிங்கன்னா 50 விட்டுட்டு 49 வரைக்கும் கணக்கெட்டு, அதாவது அண்டு கேட் போடுறேன். ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகிறது அண்டு கேட் போடுறேன். ஏன் ஆர் கேட் போடலாமே கேட்டால் ஆர் கேட் போடக்கூடாது. ஆர் கேட் போட்டிங்க அப்புடின்னா அது டிஃப்ரெண்ட்ஸாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் ஆனால் போட்டு ட்ரை பண்ணி பாருங்களேன், ஒன்றுமே இருக்காது. அண்டு கேட் போட்டிங்க அப்புடின்னா தான் இதுவும் சாட்டிஸ்ஃபை ஆகணும் அண்ட் இதுவும் சாட்டிஸ்ஃபை ஆகணும், ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் ஒர்க் ஆகுன்ற மாதிரி கணக்கு. ஆர் கேட் போட்டிங்க அப்புடின்னா 30க்கு மேலே எவ்வளோ இருந்தாலும் ஒர்க் ஆகிரும். நீங்கள் அது ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்த்தது உங்களுக்கு புரியும். ஓகே, அண்ட் இஃப் ஸோ இதுக்கு என்ன வரும், இதுக்கு என்ன வரும் அப்படின்னா டி கிரேட் ப்ரிண்ட் பண்ணும் இல்லையா, ப்ரிண்ட் ஆஃப் டி கிரேட் ப்ரிண்ட் பண்ணும், புரியுதா? அடுத்து இஃப் இங்கே அது இடம் பத்தாது. இஃப் இஃப் மார்க் அப்படிங்கிறது 30 இருக்கு இல்லையா, அடுத்து இது கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 50, கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 50, அதாவது 50லேருந்து அண்ட் இதோட கம்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா 70 வரைக்கும், லெஸ்ஸர் தென் 70, லெஸ்ஸர் தென் 70னா 70 விட்டுட்டு 69 வரைக்கும், 50ல 69, ஸோ கோடி வந்துருச்சு இல்லையா? அதுக்கு என்ன ப்ரிண்ட் பண்ணும் அப்படின்னா ப்ரிண்ட் ஆஃப் என்னது சி கிரேட் ப்ரிண்ட் பண்ணும். ஸோ புரியுதா? அடுத்து என்ன இருக்குது, இஃப் மார்க் அப்படிங்கிறது வந்துட்டு இது இப்போ இது வீரும் இல்லையா, லெஸ்ஸர் தென் சாரி கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 70, ரைட்டா? அண்ட் மார்க் அப்படிங்கிறது லெஸ்ஸர் தென் 90, அப்போது 70லேருந்து 89 வரைக்கும், அதன் கணக்கில் ஈக்குவல் டு போடல, அதன் கணக்கு. இதுக்கு என்ன ப்ரிண்ட் பண்ணும் அப்படின்னாக்கா ப்ரிண்ட் ஆஃப் பி கிரேட். நீங்கள் சில பேர் கேட்கலாம், ஏன்னா ப்ராக்கெட் நீங்கள் போடுங்க இந்த ரெண்டு இஃப் கண்டிஷனுக்கும், அப்போ எப்படி ஒர்க் ஆகும், தப்பு இல்லை எப்படி கேட்கலாம், ஆனால் தப்பு இல்லை, ஒர்க் ஆகும் கண்டிப்பாக. ஆனால் இப்போதைக்கு அதை போட்டு நான் சொல்ல விரும்பலை, ஆனால் அது விஷயம் இருக்குது. ஓகே, ப்ராக்கெட் போடலை அப்படின்னா இஃப் கண்டிஷனுக்கு அடுத்து ஒரு லைன் தான் ஒர்க் ஆகும். அதை பற்றி நான் போக போக சொல்லித்தரேன் இப்போதைக்கு. பட் இப்போதைக்கு நீங்கள் ப்ராக்கெட் போட்டே பழகிக்கோங்க, அது நல்ல பழக்கம். ஓகே, அடுத்து ஒரே ஒரு இஃப் கண்டிஷனு பேலன்ஸ் இருக்குது, எனக்கு இந்த ஒரு இஃப் கண்டிஷன் போன அவசியம் இல்லை. அப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டேரெக்டாக இஃப் கற்றுக் கொடுத்துட்டேன், எல்ஸ் இருக்கு இல்லையா, எல்ஸ் போட போகிறேன். இப்போ எனக்கு ஒரு இஃப் கண்டிஷன் தான் இருக்குது, இது எதுவுமே சாட்டிஸ்ஃபை ஆகலனா இஃப் எல்ஸ் தானே ஒர்க் ஆக போகுது, அப்போ எல்ஸ் போட்டுக்கோங்க. எல்ஸ் எதுவுமே சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா ப்ரிண்ட் ஆஃப் என்ன போடுறது இதில் ஏ கிரேடு. அவங்க வந்து நல்லா மார்க் எடுத்திருக்காங்கன்னு அர்த்தம், அதாவது 90லேருந்து 100 வரைக்கும் எடுத்திருப்பாங்க. எடுக்கல அப்படின்னா தான் மற்ற சாட்டிஸ்ஃபை ஆகும் இல்லையா, எடுக்கல அப்படின்னா டேரெக்டாக இங்கே தானே வரும், அப்போ ஏ கிரேடு. ஓகே, ஆனால் இந்த ப்ரோக்ராம் நீங்கள் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இஃப் கண்டிஷன் இஃப் கண்டிஷன் போட்டிருக்கலாம். இதில் சின்ன ஒரு பிரச்சனை இருக்குது இந்த இந்த ப்ரோக்ராமில், இது வரைக்கும் சொன்னதெல்லாம் புரிஞ்சுது இல்லையா? இங்கே தமிழில் பேசினதை அப்படியே நான் எழுதி காட்டியிருக்கேன், சொன்னதெல்லாம் புரிஞ்சுதா? ஓகே, ஆனால் இங்கே ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது, இந்த எல்ஸ் இருக்கு இல்லையா, இந்த எல்ஸில் வந்துட்டு சொல்லித்தரில் பெரிய பிரச்சனை இருக்குது. என்ன பெரிய பிரச்சனை அப்படின்னா, இதுக்கு என்ன தரம் அவுட் புட் வரும், 52வா? 52 எது கம்பேர் ஆகும், இது கம்பேர் ஆகாது, ஏன்னா 0 to 29 தான், இதுவும் கம்பேர் ஆகாது. 52 அப்படிங்கிறது இதோட கம்பேர் ஆகும், ஏன்னா 50 பெருசு 69 சின்னது 52 அப்படிங்கிறது, ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகுது இல்லையா, அப்போ தான் சி கிரேட் ப்ரிண்ட் ஆகும். ஓகே, நான் அவுட் புட் என்ன வருது, நான் எழுதுகிற அவுட் புட்டை சி கிரேட் அப்படின்றது அழகாக ப்ரிண்ட் ஆகிரும். ஆனால் எனக்கு என்ன திரும்ப இன்னொரு பிரச்சனை வரும், ஏ கிரேடு ப்ரிண்ட் ஆகும், அதான் இங்கே டிஃப்ரென்ஸ் ஆகும். ஏ கிரேட் எனக்கு ப்ரிண்ட் ஆல்ரெடி ஏ கிரேட் ப்ரிண்ட் ஆகும் அப்படி கேட்கலாம் நீங்கள். ரொம்ப சிம்பிள், ஏ கிரேட் ப்ரிண்ட் ஆகும் அப்படின்னா இந்த எல்ஸ் இருக்கு இல்லையா, இந்த எல்ஸ் வந்துட்டு நான் ஃபஸ்ட் சொன்ன மாதிரி எல்லா இஃபுக்கும் சொந்தம் கிடையாது, நீங்கள் அதை கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். எல்ஸ் வந்துட்டு எல்லா இஃபுக்கும் சொந்தம் கிடையாது, எல்ஸ் வந்து யாருக்கு சொந்தம் அப்படின்னா இந்த லாஸ்ட் ஒரு இஃப் போட்டிருக்கீங்க இல்லையா, இஃப் 70க்கு மேலேயும் 90க்கு கீழேயும், அந்த ஒரு இஃபுக்கு அந்த ஒரு இஃபுக்கு மட்டும் சொந்தம் எல்ஸ் அப்படிங்கிறவர், ரைட்டா? இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் இப்போ இந்த இஃப் கண்ட சாட்டிஸ்ஃபை, இப்போ உதாரணத்துக்கு மார்க் அப்படிங்கிற என்ன பண்ணிட்டா அப்படின்னா 72 ஆகிட்டு வச்சுக்கலாமா, 52 to 72 ஆகிட்டேன், அப்போ 72 இதுதான் சாட்டிஸ்ஃபை ஆகும். அப்போ சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னு அவுட் புட் எந்த வரும், பி கிரேட் மட்டும்தான் வரும், ஏ கிரேட் வராது. இதான் டிஃப்ரென்ஸ். நீங்கள் இந்த கோடிங்கை நான் சொன்ன கோட் பிளாக் அப்படின்ற சாஃப்ட்வேர்ல இப்போ போட்டு வச்சிருக்கேன் காட்டுறவங்களுக்கு, அப்படி தான் புரியும் உங்களுக்கு.
ரைட்டா? இது நீங்கள் சால்ட்டு வந்தது அப்படின்னா இது சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சா, அப்போ இது வந்துட்டு ஒர்க் ஆகாது, புரியுதா? அதே வந்துட்டு சாட்டிஸ்ஃபை இந்த இஃப் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாமல் வேறு ஏதாவது சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு அப்படின்னா இந்த எல்ஸும் ஒர்க் ஆகும், அண்ட் மேலே இருக்கிற இந்த இஃப் ஹோல்ஸ் இஃப் இந்த இஃப் கண்டிஷனும் ஒர்க் ஆகும். இந்த மாதிரி சில பிரச்சனை இது வந்துட்டு எல்லாமே வந்துட்டு எல்ஸோட லிங்க் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது என்ன செய்கிறோம் அப்படின்னா, எல்லா ஃபஸ்ட் இஃப் மட்டும் விட்டுட்டு அடுத்தடுத்து ஒரு எல்ஸ் வந்துட்டு இஃபோட எல்ஸ் ஆட் பண்ணிக்கணும். எதுக்கு நான் சொல்கிறேன், அது அதுவும் மீனிங் இருக்குது. எல்ஸு எல்ஸ் ஆட் பண்ணிட்டேன், இஃப் இப்போ என்ன பண்ணிட்டேன், எல்ஸ் ஆட் பண்ணிட்டேன். இப்போ பார்க்கலாமா, இப்போ 72 அப்படிங்கிறது என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ஒரு என்ன சொல்லிக்கலாம், ஒரு 35 வச்சுக்கலாமா, 35. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாது, இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுது. அப்போ எல்ஸ் போட்டது என்ன மீனிங் அப்படின்னா, இந்த எப்போ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதோ எல்ஸ் போட்டதுக்கு மீனிங்னா, அடுத்தடுத்து எதுவும் செக்கே பண்ணாது. இது லைன் ஒரு இஃப் இருக்குது, நீங்கள் எல்ஸ் இஃப் போட்டிங்க அப்புடின்னா ஃபஸ்ட் ஏதோ ஒரு இஃப் கண்டிஷன் அது சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா அடுத்த இஃபை செக்கே பண்ணாது, விட்டுரும். அதுக்கு மீது எல்ஸ் இஃப், இதான் டிஃப்ரென்ஸ். நீங்கள் வெறும்னு இஃப் போட்டிங்க அப்புடின்னா இது செக் பண்ணும், இது சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு அப்படின்னாலும் கூட அடுத்தடுத்து செக் பண்ணி எல்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணி விட்ரு. ஏன்னா எல்ஸ் வந்து இதோட சொந்தம் இல்லையா, வெறும் எல்ஸ் இல்லாமல் இருந்ததுன்னா, அதான் டிஃப்ரென்ஸ். இதில் வெறுமனே இஃப் போட்டிங்க அப்புடின்னா லாஸ்ட் எல்ஸோட லிங்க் பண்ணி ஒர்க் பண்ணும். இது சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா இது ஒர்க் ஆகாது, ஆகலை அப்படின்னா இதுவும் ஒர்க் ஆகும், மேலே இருக்க என்ன எதுவோ அதுவும் ஒர்க் ஆயிரும், புரியுதா? அதே எல்ஸ் எல்ஸ் போட்டிங்க அப்படின்னா, இஃபோட எல்ஸ் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேலே 35 போட்டிருக்கீங்கன்னா சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சா, இது எல்ஸ் போட்டு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு அப்படின்னா மற்ற எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகாது, அப்போ இதுவும் ஒர்க் ஆகாது, இது மட்டும் ஒர்க் ஆகிட்டு நீட் அவுட்புட் வரும் கிடைக்கும். இது வரைக்கும் புரியுதா? ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம ஒரு சிம்பிளாக ஒரு மார்க் கிரேடு யூஸ் பண்ணி இஃப் எல்ஸ் இஃப் எல்ஸ் ஃபுல்லாக கற்றுக்கிட்டோம், கரெக்டாக? ஸோ ஃபுல்லாக கற்றுக்கிட்டோம். இப்போ நம்ம லேப்டாப்பில் உங்களுக்கு எக்ஸிட் பண்ணி காட்டுறேன், அப்போ உங்களுக்கு இன்னும் நிறையா புரியும். ஓகே, அது பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எழுதி காட்டினது அப்டேட் பண்ணியிருக்கேன் தெரியுதா, மேலே இப்போ அது ஏ அந்த மார்க்குன்னு போகிறது போல ஏன்னு போட்டிருக்கேன் ஷார்ட்டாக கோடிங்கில், தெரியுதா? அங்கே மார்க் மார்க்னு சொல்லி கொடுத்தேன், ஏன்னு போட்டிருக்கேன், அவ்வளோதான். இப்போ ஏ வந்து என்ன சொல்லியிருக்கேன், இப்போ உதாரணத்துக்கு 49 போட்டிருக்கேன். இப்போ எல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறேன், எல்ஸ் போட்டிருக்கேன் பட் ரிமூவ் பண்ணி காட்டுறேன். ரிமூவ் பண்ணினா தான் தெரியும் இல்லையா என்ன ப்ராப்ளம் அப்படின்ட்டு, நான் சொன்ன விஷயம் ப்ராப்ளம் வருதுன்னு பார்க்கலாமா? ஓகே, எல்லா இஃப் போட்டிருக்கேன், லாஸ்ட்டில் எல்ஸ் இருக்குது. இப்போ மார்க் 49 போட்டிருக்கேன், 49 யார் எக்ஸிட் ஆவா, கண்டிப்பாக இவர் தான் எக்ஸிட் ஆவார், டி கிரேட் தான் எக்ஸிட் ஆவார். இப்போ எல்லாத்துக்கும் இஃப் கண்டிஷன் இருக்கிறதுனால என்ன கோடிங் அவுட்புட் வரும் அப்படின்னா, தெரியுதா உங்களுக்கு, அந்த 49 கிரேடும் வருது, அட் த சேம் டைம் இந்த எல்ஸுடைய கிரேடும் வருது, அதான் அவுட்புட்டாக வருது உங்களுக்கு, ஏ கிரேட் அதுவும் வருது. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, என்ன மீனிங்னா, அந்த எல்ஸ் வந்துட்டு இதோட மட்டும்தான் சொந்தம். இப்போ இதே வந்துட்டு நான் வந்துட்டு இப்போது ஒரு 70 அப்படின்னு போகிறேன்னு வச்சுக்கலாமா, அப்போ யார் எக்ஸிட் ஆவா அப்படின்னா இவர் சாட்டிஸ்ஃபை ஆயிடுவார். அப்போ இது சாட்டிஸ்ஃபைடான எல்ஸ் ஒர்க் ஆகுது இல்லையா, செக் பண்ணி பார்த்தலாமா? ஓகே, இப்போது பி கிரேட் வருது, அப்போனா நல்லா ஒத்து பாருங்க, பி கிரேட் வருது, ஆனால் வந்துட்டு ஏ கிரேட் வரல, ஏன்னா அதுக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய ஒரு இஃப் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டதுனால அடுத்து எல்ஸ் ஒர்க் ஆகலை, ரெண்டே தான் டிஃப்ரென்ஸு. அப்போ நீங்கள் எல்லாமே ஒன்று போல் ஒர்க் பண்ணணும், அதுக்காக செக்கே பண்ண தேவை சொல்லி எல்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், எல்ஸ் தெரியுதா, எல்ஸ் ஆட் பண்ணிட்டுனா எல்ஸ். ஓகே, இப்போ சும்மா ரன் பண்ணி பார்க்கலாமா, ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்களா 17 வருது, பி இப்போ நான் வேறு வேல்யூ போடலாமா, இப்போ வந்துட்டு ஒரு 40 போட்டுக்கலாம். இதை நான் ஃபஸ்ட் க்ளோஸ் பண்ணால் தான் அடுத்து ஒர்க் ஆகும் இல்லையா, க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ ரன் பண்ணி பார்த்தோன்னா ஓகே, தெரியுதா என்ன வருது நமக்கு, டி கிரேட் மட்டும்தான் வருது. டி கிரேட்னு என்னது, 40, அதாவது இந்த கிரேடு 30 to 50 தானே, இந்த கிரேடு தான் ஒர்க் ஆகுது இல்லையா, 40 ஒர்க் ஆகிடுச்சு. ஆனால் மற்ற இது ஒர்க் ஆகாது, ஏன்னா வந்துட்டு இஃப் எல்ஸை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒன்று சாட்டிஸ்ஃபைடாக போதும், மற்ற இதுவும் செக்கே பண்ணாது. இதுதான் எல்ஸ் இஃப்க்கும் இஃப்க்கும் எல்ஸுக்கும் இருக்கக்கூடிய ஒர்க்கிங். ஓகே, ஸோ இந்த வீடியோ வழியாக நீங்கள் வந்து ஆப்ரேட்டர் கற்றுருப்பீங்க, எல்ஸ் இஃப்னா என்ன, இஃப் எல்ஸ்னா என்ன, சரி இஃப்னா என்ன, வெறும் எல்ஸ்னா என்ன, சிலாத்தையும் லேர்ன் பண்ணியிருப்பீங்க இல்லையா. ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்த மட்டும் பார்த்தாது, வீட்டில் உட்காந்து உங்கள் லேப்டாப்லேயோ இல்லை நோட்லேயோ எழுதி போயிடுச்சு நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அடுத்தடுத்து வர வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இது இந்த யூடியூப் சேனலுக்கும் டெலகிராம் குரூப் ஒன்று இருக்குது, நீங்கள் வேணும்னு நினைச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணி நீங்கள் நிறைய லேர்ன் பண்ணிக்கலாம். சண்டே தர்ஸ் பை ஃப்ரம் ப்ரோக்ராம் பிரைன், அண்ட் ஹாவ் அ நெக்ஸ்ட் டே கைஸ், பை.